ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் வந்து நெருங்கிடுச்சிங்க, அதுக்காக ஜவுளி எடுக்க தாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 15 நாள் தாங்க இருக்குது மேரேஜுக்கு, அதுக்காக நம்ம ஜவுளி எடுக்க போயிடலான்ட்டு போயிட்டு இருக்கோங்க. எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து எப்போதுமே பெரம்பலூருக்கு நாங்கள் போவோம். ஸோ நம்ம வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்தாச்சு. கடையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கஸ்டமராக நாங்கள் தான் வந்தோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் போயிருந்தோம். பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து எங்களோட ஃபேமிலி மட்டும் நாங்கள் போயிருந்தோம். எல்லாருமே உட்கார வச்சு ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்தாங்க. தண்ணி கேட்டதுனால தண்ணி வந்து கொடுத்தாங்க. இருந்தாலும் ஓகே அப்படின்னு ஆச்சுங்க. நாங்கள் வந்து சேரீ எடுக்கணும், முகூர்த்த சேரீன்ட்டு பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துலான்ட்டு பொண்ணுக்கான சேரீ தாங்க எடுக்கிறதுக்காக எல்லாமே பார்த்துட்ருக்கோம். சரி சூஸ் பண்ணுங்கள், எது நல்லாயிருக்கோ அது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சேரீயாக எடுத்து போட்டாங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்லாம் நிறையவே முடிஞ்சிருச்சு. கலெக்ஷன் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஓவராக இல்லை, ஓகேங்களா. இது தான் முகூர்த்த சேலையை நம்ம வந்து எடுத்துருக்கோம். பொண்ணுக்கு வந்து இந்த சேரீ தான் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை வந்து பொண்ணுக்கு வச்சு பார்க்கலாமேன்ட்டு அவங்க வந்து கடைக்காரரே வந்து வச்சு காமிச்சாங்க. பார்க்கவும் நல்லா இருந்தது சேரீ. ஓகே, நம்மளுக்கு பிடிச்சிருந்தா என்னங்க, பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அப்போ பொண்ணுக்கு பிடிச்சாவே போதுமானதா, ஓகேங்களா. அதனால் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது, அவங்களும் மடிப்பு எடுத்து வச்சு பார்த்தாங்க. ஓகே, நல்லா இருந்தது, அதனாலே அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பசங்களெலாம் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப இதாக இடம் அப்படிலாம் பண்ணுவாங்க. புதுசு புதுசாக ஒவ்வொன்றா பார்த்துட்ருப்பாங்க. வந்து அத்தை முறையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கிள்ளிட்டு எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சண்டே போனதுனால பசங்கள் எல்லாமே வீட்டில் இருந்தாங்க. பசங்களை எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தாவே நம்ம ஒரு வழியாகிடுவோம் இல்லைங்களா. அதனால் போதும்போது நான் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா சாரீ வச்சு காமிச்சிட்டோம். அவங்களுக்கு சூப்பராக இருந்தது. ஓகே, இதே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கும் வந்துட்டாங்க. என்னோடய சின்ன பையனை வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து, அதாவது அந்த டேபிள் மேலே உட்கார வச்சுட்டு நானும் சாரீ வந்து பார்க்க போயிட்டோம். பொண்ணுக்கு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு சாரீ இல்லைனா என்ன அப்படி இல்லாமல் இருக்குமா நம்ம கல்யாணத்துக்கு. அதனால் நம்மளும் சாரீ தூக்கிட்டோங்க. இதில் பார்த்திங்கன்னா சாரீஸ்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து 250 ரூபாலேருந்து இந்த சாரீஸ்லாம் இருக்குது. ஸோ பார்க்க நல்லா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பைசா வேணும் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ அப்படியே கண்ணாலேயே பார்த்துட்டு வந்துடும். பார்க்கறதுக்கு எதுவுமே காசு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அப்படியே பார்த்துட்டு நம்ம வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்துடும். பார்க்கும் சாரீஸில் நல்லா இருந்தது, ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அந்த சொல்லிக்கிற அளவுக்கு நிறைய கலெக்ஷன்லாம் இல்லை, ஏன்னா ஆடி ஆஃபரில் போட்டு நிறையவே விற்றுட்டாங்க. இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கோம்னு ஆர்டர் வந்து வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் இங்கே போனது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொருதாக போகிறதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான துணி வந்து அவளுக்கு இல்லை. ஆடி மாதம் வந்து எல்லாமே விற்றதுனால போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளைக்கு, மாப்பிள்ளையுடைய மச்சாவுக்கு எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஜென்ஸு இதுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அவளைக்கு ஒர்க் ஆகலை, அதனால் நம்ம வந்து வேறு ஒரு கடைக்கு போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்தாச்சுங்க. சும்மாவே நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்வையாக இருக்கும். அதனால் நான் வந்து பையனை வச்சுக்கிட்டு ஃபேன் காற்றுக்கு நேராக வச்சு உக்காந்து நின்றுக்கிட்டாங்க. அவளுக்கு ஏசி எதுவுமே போடல, இருந்தாலும் ஒரு கஷ்டமாயிடுச்சு. கடைக்குள்ளே போனாவே ரொம்ப வேர்வையாக ரொம்ப மாதிரியே இருந்து ஏண்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நம்ம வந்து ஃபேன் எங்கே ஓடுதோ அந்த சைடு பார்த்து நின்றுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கடைக்குள்ளார போய் ரொம்ப வேர்வையாக இருந்தது. பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வேறு ஒரு கடைக்கு போய் அவங்களுக்கு வச்சு வச்சு பார்த்தோம். எது சூட்டபுளாக இருந்தோ அதை நாங்கள் எடுத்துகிறோம். இதுதாங்க என்னுடைய சாரீஸ். மற்ற சாரீஸ்லாம் அடுத்த வீடியோவில் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.